ஹாய் கைஸ் நான் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடையில் கொடுத்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு டிஸ்பிளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறீங்க, டிஸ்பிளே வந்து அதில் தெரியும். ஸ்க்ரீனில் வந்து லைட் எரியும், டிஸ்பிளே தெரியும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனால் டச்சு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அந்த டச் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தெரியணும், கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ உங்கள் ஃபோனில் வந்து டச் வந்து ப்ராப்பராக எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் க்ரோம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்க எல்லா கீஸும் இப்படி ஒர்க் ஆகுதான்னு ஒன்று ஒன்றா செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், கரெக்டாக. ஸோ இப்படிலாம் எல்லாமே ஈஸி ஆப்பாக செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு ஆப்பை பிடிச்சிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ளே ஸ்டோர் வந்து பிடிச்சிக்கிறேன். எதனா ஒரு ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதை எல்லா இடத்துலையும் இப்படி மூவ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இந்த கார்னர், எந்தெந்த கார்னர் இருக்கோ எல்லா கார்னர்லையும் இதை மூவ் பண்ணி பாருங்கள். உங்கள் கை கூடையே இது இழுத்தா வருதா அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுக்கும் போது உங்கள் கை கூடையே அது விடாமல் வந்துடும். சப்போஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டச் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அகைன் எந்த இடத்துல அது விட்டு போதோ அதை அகைன் அந்த இடத்துல வந்து செக் பண்ணுங்கள். இங்கே மாதிரி ப்ராப்பராக அப்படி செக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல தான் விட்டு போகுது அப்படின்னா அகைன் வந்து அது விட்டு போயிடும். ஸோ ஆப் உங்கள் கை கூடயே வரும், அப்போ தான் டச்சு வந்து அந்த இடத்துல ப்ராப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா டச்சு வந்து அந்த இடத்துல ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட், நீங்கள் டச்சு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி டச்சு வந்து பக்கவாக எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ட்ரிக் என்னென்னா, உங்கள் மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுதா, நீங்கள் 1GB RAM இல்லைனா 2GB RAM ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி இருந்தாலும் என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது, ஹேங்கிங் இஷ்யூவாக இருக்குது, அது சரியாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அபவுட்டில் போய்க்குங்க. அபவுட்டில் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பேஸ் பேண்ட் இல்லைனா பில்டு நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை 7 times வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ஆல்ரெடி டெவலப்பர், அதாவது நீங்கள் ஆல்ரெடி 7 times கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு காமிக்குது. நீங்களாக இருந்தால் அந்த டெவலப் ஆப்ஷன் ஓப்பன் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்க்ரல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சில ஃபோனில் இங்கே அடிஷனல் செட்டிங் கீழே காமிக்கும். சில இன்னும் சிலதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் எதையுமே இதில் டச் பண்ணாதீங்க, நான் எதை பண்ணுறோம் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கணும், மீதி எதையும் எனேபிள் பண்ணி விட்டுறாதீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் இஷ்யூ உங்களுக்கு ரொம்ப இருக்குது, நான் ஒரு 2GB 1GB ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு வந்து ஹேங்கிங் இஷ்யூவாக இருக்குது, அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குது, எதனா ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. இதில் வந்து ஸ்கேல் இருக்கும், அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஹேங்கிங் இஷ்யூலாம் அவ்வளோ வராது. அனிமேஷனை வந்து இது மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டோம்னா கம்மி பண்ணிடும். அனிமேஷனை கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் இஷ்யூலாம் எதுவுமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள், அனிமேஷன் 1X அப்படின்னு இருக்கா. ஸோ இது என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா 5X கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹேங்கிங் இஷ்யூலாம் அவ்வளோ வராது. ஸோ ரெண்டுத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா .5X இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெண்டுத்தில் என்ன ஒன்று பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு 1GB RAM தான் இருக்குன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அனிமேஷனை. இல்லை எனக்கு கொஞ்சமாக தான் அனிமேஷன் வேணும் அப்படின்னா இங்கே 0.5 வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. வச்சுட்டு பேக் வந்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹேங்கிங் இஷ்யூலாம் அவ்வளோவா இருக்கவே இருக்காது, நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து உங்களோட ஹேங்கிங் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி. மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நம்ம சேவ் பண்ணுறது, அதாவது நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்பாக இருந்தாலும் சரி, அது எதில் போய் ஸ்டோர் ஆகணும், நம்மளோட இன்டெல் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இன்டெல் மெமரி சில பேருக்கு கம்மியாக இருக்கும், 16GB இல்லைனா 32GB தான் இருக்கும். ஸோ அது ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும். அண்ட் அந்த ஆப் டேட்டா நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டால் பண்ணுற ஆப் கூட டேட்டாவும் இன்டெல் மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டெல் மெமரியோட சைஸ் வந்து அதிகமாகிடுது. ஸோ மெமரி ஃபுல் டெலிட் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், ஃபோனும் வந்து ஸ்லோவாகிடும், ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, எஸ்டி கார்டு இருக்குல்ல, உங்ககிட்ட என்ன எஸ்டி கார்டு இருக்கோ அந்த எஸ்டி கார்டை போட்டு அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு கன்வெர்ட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிக்கை பாருங்கள். பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நம்மளோட ஃபோன் மெமரி பார்த்தீங்கன்னா ஃபுல்னு வரும், அதாவது நாட் ஸ்பேஸ் NF அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. அப்பப்போ ஃபோன் மெமரி ஃபுல்லாகிடுச்சு, ஏன்னா உனக்கு டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்மளும் டெலிட் பண்ணுவோம், ஃபார்மேட் பண்ணுவோம், பட் ஆஃப்டர் ஒரு 2 months 3 months பார்த்தீங்கன்னா திருப்பியும் மெமரி ஃபுல்னு இருக்கும். நம்ம எவ்வளோ டேட்டாஸ் தான் டெலிட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அவங்க சொல்லுங்கள். ஸோ அது நிறைய இடத்த பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணுறது, அதை எப்படி சேஃப் அண்ட் சீக்கிரமாக மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுனா ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா அதெல்லாம் தூக்கிட்டு போய் எஸ்டி கார்டில் வச்சுலாம். சரி, நான் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கேன், அந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்னென்னா, எந்த ஒரு ஆப்மே இன்ஸ்டால் பண்ணுவேன்னா உங்களோட ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸில் வந்து அதை மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுட்டா போதும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்ஸாக இருந்தாலுமே அதை தாராளமாக நம்ம எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபோனை வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் என்னோடய ஃபோனில் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. இது ஒரு செட்டிங்ஸ், ஸோ செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அபவுட்னு எல்லா ஃபோன்லையுமே காமனாக இருக்கும். ஓப்போ விவோ எல்லாத்துலேயுமே அபவுட்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிலாம் மேலே சர்ச் பார் இருக்குது, அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி கூட அபவுட்னு சர்ச் பண்ணிக்கலாம். எனக்கு அபவுட் வந்து லாஸ்ட்டில் கீழே இருக்குது, சில ஃபோனில் மேலே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனே சில பேருக்கு டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். சில ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அதில் இப்போ பில்டு நம்பர்னு இருக்க 7 times கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு நம்பர் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு நேம் வந்துச்சு. த டெவலப்பர் ஆப்ஷன் இஸ் எனேபிள் ஆஸ் பீன் இது வந்துருக்கு பார்த்தீங்களா, டெவலப்பர் ஒரு ஆஸ்பீன் இந்த எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெவலப்பர் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் தான் நம்ம என்ன பண்ண போனால் சின்னதாக ஒரு எனேபிள் பண்ண போகிறோம். அதை எனேபிள் பண்ணி விட்டால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸாக இருந்தாலும் சரி அதை எஸ்டி கார்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டெவலப்பர் ஆப்ஷன் காமிக்குதான் பேரன்திசிஸ் போட்ட மாதிரி. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்ட மாதிரி. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லை எதுலையுமே நீங்கள் கை வைக்காதீங்க தயவு செஞ்சு. நான் என்ன எனேபிள் பண்ணுறனோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. கை தவறி கூட எதையும் எனேபிள் பண்ணி விட்டுறாதீங்க ஓகேவா. ஏன்னா எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா சம் ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட்டு அந்த மாதிரி கை தவறி ஏதோ அமுத்தி உங்களுக்கு எதனா ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆனீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. மேலே வந்து ஆனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலரில் எனேபிள்னு இருக்கு, எனேபிள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. மேலே அதை வந்து டிசபிள்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். அதாவது அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் இருக்கு பார்த்தீங்களா, கீழே ஆன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும், பழையபடி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணீங்கன்னா ஓகே ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் மெமரி ஆப்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் த ஆப்ஸ் மூவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்னென்னா இது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் எந்த ஒரு ஆப்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எதனா ஒரு ஆப்ஸை வந்து நான் மூவ் பண்ணாலும் சரி மூவ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் நான் எப்படி பண்ணுறதுன்னு சும்மா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட ப்ளே ஸ்டோருக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நானே பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆப் எதில் போய் ஸ்டோர் ஆகணும், என்னோட எக்ஸ்டர்னல் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அதை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன் ஓகேவா. எக்ஸ்டர்னல் மெமரியில் வந்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் ஃபோர்ஸ் ஆப்ஸ் எக்ஸ்டர்னல் மெமரின்னு சொல்லிட்டு நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணது எக்ஸ்டர்னல் மெமரி தான் ஸ்டோர் ஆகும். அப்படின்னா அப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணது ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறது ஓகே. இனிமேல் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதெல்லாம் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க சிலதில், சிலதில் வந்து அப்ளிகேஷன் மேனேஜர்னு இருக்கும். அப்படிலாம் சர்ச் பண்ணல சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஸ் அப்படின்னு. எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இங்கே இருக்கிறதுனால நான் அதை கொடுக்கல. ஸோ நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் ஆப்ஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் எதனா ஒரு ஆப்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஸ் மூவ் பண்ணணும், எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எதனா ஒரு ஆப்ஸ் எடுத்துக்கங்க. நான் சும்மா உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஆப்ஸை வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிற இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா என்னோட இன்டெல் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, அதாவது என்னோட ஃபோன் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இதை எப்படி நான் எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா. இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா அது எதில் போனால் என்னோட டீட்டெயில்ஸுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குல்ல, இதில் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நியூ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு புதுசாக வந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த எனேபிள் பண்ணியிருக்கணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெல் மெமரி எஸ்டி கார்டு இருக்குது. உங்களுக்கு இன்டெல் மெமரியே இருக்குன்னா இன்டெல் மெமரியே கொடுத்துக்கலாம், இல்லை எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணணும்னா நீங்கள் எஸ்டி கார்டு கொடுத்துக்கலாம். அப்போ நான் எஸ்டி கார்டு கொடுத்துருக்கேன். இது கேட்குது எக்ஸ்போர்ட் த இன்ஸ்டாகிராம் த எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு, நான் மூவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மூவ் கொடுத்துக்கிறேன். இது 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பக்காவாக அதுவே மூவ் ஆகிடும். இப்போ நான் மூவ் பண்ணதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராமில் திருப்பி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அதில் நான் ஆல்ரெடி லாகின் பண்ண ஐடிஸ் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் டேட்டாஸ்லாம் எரேஸ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எரேஸ் ஆகாது. நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை மூவ் பண்ணி மட்டும்தான் வைக்க போகிறோம். உள்ளே இருக்கிறது எதுவுமே டேமேஜ் ஆகாது ஓகேவா. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பயப்படவும் வேணாம் ஓகே. இவ்வளோதான். இதேமாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாம் தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பப்படி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா இது சில ஃபோன்ஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த சேஞ்ச் அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுட்டா எல்லா ஃபோன்லையும் பண்ணிக்கலாம். ஓப்போ விவோ ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டா. ஆனால் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக நீங்கள் அதை தான் எனேபிள் பண்ணுறீங்களான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு எனேபிள். ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல தகவல் உங்களுக்கு வேணும் நம்ம சேனலை மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறா. பாய் பாய்.